ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தி சேனல் இன்னைக்கு கலந்தி சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி தயிர் யூஸ் பண்ணி எப்படி வெண்ணெய் செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல பட்டர் மேக்கிங் வந்து குறைவான அளவில் அதாவது வீட்டில் பாலாடை மட்டும் சேகரிச்சு வச்சு அதை வச்சு வெண்ணெய் எடுக்கிறது எப்படின்னு போட்டிருக்கோம் ஏழு லட்சம் வியூஸ் பக்கமா இருக்கு நிறைய பேர் பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சோம் உங்களுக்கு பார்த்து செஞ்சோம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க அதுலேயும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது இன்னைக்கு அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான் அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடைல இருந்து வெண்ணெய் எடுக்காம அதனால தயிர்ல இருந்தே வந்து வெண்ணா எப்படி கடையிறது அப்படிங்கிறதா காமிக்க போறோம் அது குறைவான குவான்டிட்டி கிடையாது எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் தயிர் அளவுக்கு ஊத்தி வெண்ணெய் எடுப்பாங்க தினமும் அஹ் தயிர்ல இருந்து வெண்ணெய் எப்படி கடையிறாங்க ஏன்னா நம்ம கடையில வாங்குறது இந்த பால் காரட்டை வாங்குறது பாக்கெட் பால் வாங்குறது எல்லாம் பாத்தீங்கன்னா வெண்ணெயே இருக்காது அவங்க தண்ணி கலந்து கொண்டு வருவாங்க பால் வந்து நல்ல திக் பாலாக இருக்காது பட் நம்ம வீட்டிலேயே மாடு வச்சு நீங்க பால் எடுத்து சொந்தமா வந்து நீங்க வெண்ணெய் எடுக்கிறப்போ பால் நல்லா திக்கான பால் அந்த தயிர் வெண்ணையாக தான் இருக்கும் சோ அது வந்து எங்க வீட்டிலலாம் எல்லாம் மெஷின் யூஸ் பண்ணி நிறைய குவான்டிட்டில வந்து வெண்ணெய் எடுப்பாங்க சோ அந்த வீடியோ தான் கொஞ்சம் டிப்ஸ் வந்து எப்படி அப்படிங்கறதோட ஷேர் பண்ணியிருக்கேன் சோ இதுவும் நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க வீட்டில் தயிர் கிடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மெஷின் தான் யூஸ் பண்றாங்க பழைய மெத்தட் மாதிரி மத்தெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறது கிடையாது ஒரு நாலு வருஷமாவே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து முடியல அப்படின்ட்டு மெஷின்க்கு மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த உயரமாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் கீழே மத்து இருக்கும் ரெண்டு பக்கம் கயிறு இருக்கும் நின்றுட்டே நம்ம கயிறு இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்யணும் அப்போ இதை விட ஜாஸ்தியான குவான்டிட்டி தயிரெல்லாம் மே வந்து அதுல இருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க முடியறது முடியறதில்ல ஷோல்டர் பெயின் அப்படிங்கிற ஒரு நாலு வருஷமாவே வந்து மெஷினுக்கு மாறிட்டாங்க இந்த மிஷின் பாத்தீங்கன்னா குறைவான குவான்டிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு அரை லிட்டர் தயிர்க்கும் யூஸ் பண்ணலாம் அஞ்சு லிட்டர் தயிருக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க கொஞ்சம் ரெண்டு மூணு லிட்டர் தயிர் கடைறீங்கன்னா வெண்ணெய் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்க வெண்ணெய் கடைய முடியும் இதுக்கு லைஃபும் நல்லா இருக்கு ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிற வீட்டில் எல்லாமே இந்த மிஷின் வச்சுருப்பாங்க சோ அதில் தான் இன்னைக்கு நான் வந்து எடுக்கிற காமிக்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில எல்லாம் கொஞ்சமா வாங்குற இடத்துல வந்து மேலே வர ஆடை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் மீதி இருக்கிற தயிரை வந்து நம்ம அப்படியே மிக்சியில பீட் பண்ணி கூட மோர் மாதிரி ஊற்றி சாப்பிடுவோம் ஆனா நீங்க பர்ஃபெக்டா மோர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பால் ஆடை மட்டுமே இல்லாமல் அந்த தயிரில் இருக்கிற வெண்ணெயுமே சுத்தமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மோர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் அதுதான் வந்து பெர்ஃபெக்டான மோர் சுத்தமா ஃபேட் ஃப்ரீயா இருக்கக்கூடிய மோர் சோ அப்படி வந்து நீங்க தயிர்ல இருந்து வெண்ணெயை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணி நீங்க வந்து மெஷினே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம கை மத்து கையில செய்யற மாதிரி மத்து இருக்கும் அந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணியும் நம்ம வெண்ணெயை வந்து எடுத்துடலாம் ஆனா அப்படி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து வெண்ணெய சுத்தமா எடுக்க முடியும் இப்போ இந்த மெஷின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ வந்து ஒரு ஸ்டீல் ஒரு ஸ்டீல் பைப் கீழ வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மத்து அந்த வேலையை வந்து அதுதான் செய்யுது வெண்ணெய் எடுக்கிற வேலையை இந்த மத்து வந்து மோட்டார் மட்டும்தான் இது வந்து மிஷினில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஓடினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கேப் என்னால மோட்டார் இல்லைங்களா ஒரு கொஞ்சம் சூடு வரும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க போட்டு விடலாம் மோர் புளிக்க விடலாம் செய்யாது நிறைய வெண்ணெய் எடுக்கிறப்போ வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ சுத்திர பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல நொறைச்சு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊத்தி நம்ம இலக்கி விடணும் இலக்கி விட நமக்கு வந்து கெட்டியான வெண்ணெய் மேலே மிதந்து வந்துடும் அடியில மோர் லைட்டா தனியா நின்னுக்கும் நிறைய பேர் வந்து நான் என்னுடைய பழைய வெண்ணெய் எடுக்கிற வீடியோவில் கேட்டுட்டு நீங்க என்ன காலையில நேரம் தான் வெண்ணெய் எல்லாம் எடுக்க சொல்றீங்க அது என்ன மத்தியான வெண்ணெய் எடுக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டீங்க எங்க வீட்டில அப்படி பண்ணுவோம் நீங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சமாக அதாவது வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பால் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம ஐஸ் கியூப் போட்டு வந்து வெண்ணெய் பிரித்து எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் வெண்ணெய் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க எத்தனை ஐஸ் கியூப் போடுவாங்க எவ்வளவு ஐஸ் வாட்டர் ஊத்துவாங்க ஸோ அதனால காலையில நேரம் நல்ல குளிர்ந்த நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அது காலையில் நேரம் தான் ஏழரை மணி குளிர்ந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து வெண்ணெய் எடுக்கிறப்ப மட்டும்தான் அந்த வெண்ணெய் வந்து ஒன்று சேர்ந்து உருண்டு வரும் இல்லைனா உங்களுக்கு கையில் வந்து எடுக்க எடுக்க அப்படியே கொல கொலன்னு நெய் உருகிற மாதிரி உருகி உருகி ஒன்றே சேர்ந்து வராது அதுக்காக வெண்ணெயே எடுக்க முடியாதுன்னு சொல்லலை பட் அதுக்கு வந்து நல்ல பக்குவமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் தான் ஸோ அதனால தான் தயிர் கிடைக்கிறது மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் செய்வாங்க இப்போ பாருங்க நல்லா மேலே நொறைச்சி வந்துருச்சு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கேப் கேப் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கி விட்டுட்டு மறுபடியும் போட்டு விட்டோம்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் மறுபடியும் மேலே வந்து நல்லா வெண்ணெய் வந்து மிதந்து வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு மேலே அந்த எல்லோ கலர் தெரியும் வெண்ணெய் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு ஸோ ரொம்ப ஈஸி நான் எல்லோரையும் இந்த மாதிரி மிஷின் வாங்கி வெண்ணெய் எடுங்கன்னு சொல்லலை பட் வந்து வெண்ணெய் நிறையா குவான்டிட்டியில் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி மிஷின் மெத்தடுக்கு போய்க்கலாம் கை மத்து யூஸ் பண்ணி செய்கிறப்பவும் இதே மெத்தடு தான் இதுக்கு முன்னெல்லாம் எங்கள் அம்மா வந்து கையில தான் எடுப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நெய் வந்து கடையில் வாங்குற பழக்கமே கிடையாது எவ்வளோ பேர் இருந்தாலும் வெண்ணெய் நெய் எவ்வளோ பலகாரம் செஞ்சாலும் வீட்டு நெய்யில் தான் செய்வாங்க அக்கா தங்கச்சி எனக்கு எல்லாருக்குமே மாதம் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நெய் வேணும் அதனால அம்மா வந்து கரெக்டாக அந்த வெண்ணெய் நெய் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து வச்சிருவாங்க எப்போவுமே ஸோ அந்த கை மத்து இருக்கிறப்பமே அம்மா வந்து இதே அளவு தயிர் பால் எல்லாம் எடுத்து வெண்ணெய் எடுப்பாங்க ஸோ இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வெண்ணெய் இது வந்து ஒரு நாள் எடுக்கிற வெண்ணெய் அந்த காலையில நேரம் எடுக்கிறப்ப குளிர்ந்த நேரத்துக்கு வெண்ணெய் பருந்து நல்லா கெட்டியாக பந்த மாதிரி வருது நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் ஓகே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஐஸ் வாட்டர் வச்சு பண்ணலாம் பட் நிறைய குவான்டிட்டி பண்ணுறப்ப நம்ம அது பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா கலந்தி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தி சேனல் தேங்க்யூ